சென்னை கூவமாற்றில் கட்டடக் கழிவுகள் அதிகளவில் கொட்டப்பட்டு வருவதால் மழைக்காலத்தில் மிகப்பெரும் வெள்ள அபாயத்தை சந்திக்க நேரிடும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை பணியால் கடந்த சில நாட்களாக லாரி லாரியாக கட்டிடக் கழிவுகளை கொட்டி கூவத்தை மூடிக்கொண்டிருக்கிறது இந்த விடிய அரசு. அது மட்டுமில்லாமல் எழும்பூர், புதுப்பேட்டை மற்றும் எத்திரா சாலை பகுதியை ஒட்டியுள்ள கூவமாற்றிலும் கொட்டப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக இனி வரும் மழைக்காலத்தில் சென்னையில் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கூவத்துக்குள் இருக்கும் தூண்களை இடித்து அந்த கட்டிடக் கழிவுகளை அங்கேயே போட்டு மேடாக்குவதோடு வெளியிலிருந்து லாரி லாரியாக கொண்டு வந்து கட்டிட கழிவுகளை கொட்டுவதால் மழைநீர் கடலில் சென்று கலப்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இப்போ வந்து மழை அதிகமாகிற நேரத்தில் போட்டு இப்போ இருக்கிற காற்று ஃபுல்லாக மண் போட்டு மூடி பண்ணிட்டாங்கன்னா இப்போ வெள்ளம் பெரு வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி வந்து ஊர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு வரும்போது எக்கச்சக்கமாக பாதிப்படும். நம்ம பள்ளமாகிற பகுதியெலாம் எக்கச்சக்கமாக பாதிப்படும். ஏற்கனவே போன வாட்டி வெள்ளத்துலேயே எங்கள் வீடு, பேப்பரு, என்னுடைய டாக்குமெண்ட்டு, ஆதார் கார்டு, ஓட் ஐடி எல்லாம் தண்ணியில் போயிடுச்சு. திருப்பி புதுசாக வாங்கினேன். சார், போன மழைக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி கட்டுச்சு. நீங்கள் மழை நீர் அதெல்லாம் உடச்சி விட்ட பிறகு தான் அந்த லைனே போச்சு. இப்போ நீங்கள் அடமழை இருந்ததுக்கு பஞ்சா ஃபுல்லாக சிந்தார்பேட்டை, புதுப்பேட்டை, நரியங்காடு, லெப்பத்தெருவு அந்த இதெல்லாம் ஃபுல்லாக பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல கருத்து யோசனை பண்ணால் நல்லாயிருக்கும். டாஸ்மாக் கடையில் விற்கப்படும் மது பாட்டில்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவது குறித்த வழக்கில் 8 வாரத்திற்குள் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை துறைமுக பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டில் ஒன்றுக்கு 20 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாகவும் இதில் தவறு செய்த ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி கணபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கலைமதி சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையில் பணிபுரிந்த குறிப்பிட்ட ஊழியர் மீது 8 வாரத்திற்குள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் ஃபாஸ்டாக் சோதனை சாவடியை மாற்றி அமைக்கும் பணி நடைபெறுவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொட்டபெட்டா சிகரத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் செல்கின்றனர். இந்த நிலையில் ஃபாஸ்டாக் மூலம் செல்வது கடினமாக இருப்பதாகவும் வாகனங்கள் வரிசையில் நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் சுற்றுலாப் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து ஃபாஸ்டாக் சோதனை சாவடியை மாற்றி அமைக்கும் பணி நடைபெறுகிறது. அதனால் 7 நாட்களுக்கு தொட்டபெட்டா மலை சிகரம் செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்திருக்கின்றனர். நடிகை ராதிகா சரத்குமாரின் மேலாளர் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராதிகா மற்றும் சரத்குமார் பற்றி அவதூறான கருத்துக்களை பதிவிட்டது மட்டுமல்லாமல் பொதுவெளியில் தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசியதாக புகாரில் தெரிவித்துள்ளார். இந்து மத உணர்வுகளை இழிவுபடுத்தும் விதமாகவும் பேசி மன உளைச்சலை ஏற்படுத்திய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். விடியா திமுக அரசின் மெத்தன போக்கால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டிய பாமாயில் மற்றும் பருப்பு இந்த மாதம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் அரிசி, பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மே மாதத்திற்கான பொருட்களை நியாய விலை கடைகளுக்கு முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் நியாய விலை கடைகளில் இருப்பு இல்லாததால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் சர்க்கரை மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் நியாய விலை கடைகளுக்கு அலாட்மெண்ட் வழங்கியும் குடோன்களில் இருப்பு இல்லாததால் ரேஷன் கடைகளுக்கு பாமாயில், பருப்பு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு வழங்கும் தனியார் நிறுவனங்களின் டெண்டர்கள் முடிவடைந்த நிலையில் புதிய டெண்டர் ஒப்பந்தமாகாமல் உள்ளதால் கடைகளுக்கு பாமாயில், பருப்பு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 203 நாட்களுக்கு பிறகு 50 அடிக்கும் கீழ் சரிந்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு கடந்த ஆண்டு June 12 தண்ணீர் திறக்கப்பட்டது. அப்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 101 அடியாக இருந்த நிலையில் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் தென்மேற்கு பருவமழை கை கொடுக்காததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. இதையடுத்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டதால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி பயிர்கள் சாகுபடி பாதிக்கப்பட்டன. இதனிடையே காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது பெய்த மழையால் மேட்டூர் அணை நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்தது. இந்நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையில் இருந்து 2100 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் 203 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 49.95 அடியாக சரிந்துள்ளது.
சென்னையில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வந்த நபரிடமிருந்து 35,000 ரூபாய் பறித்துச் சென்ற போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்த சித்திக் என்பவர் கீழ்ப்பக்கத்தில் உள்ள ஏடிஎம்மில் பணம் செலுத்துவதற்கு நின்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தி சித்திக்கை மிரட்டி கையில் இருந்த 35,000 ரூபாயை பறித்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து கீழ்ப்பக்கம் காவல் நிலைய குற்றப்பிரிவில் சித்திக் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அதில் ராமமூர்த்தி சித்திக்கை மிரட்டி பணத்தை பறித்துச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்து உதவி ஆய்வாளரை கைது செய்தனர். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூபரான ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. காவல்துறையினரை அவதூறாக பேசியதாக சவுக்கு மீடியா யூடியூப் சேனலின் முதன்மை செயல் அதிகாரி சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பெண் போலீசாரை அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூபரான ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஃபெலிக்ஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி சக்திவேல் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் முன்ஜாமீன் மனு காலாவதியாகிவிட்டது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டது. 2022-23 நிதியாண்டில் தமிழகத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்ய விடிய அரசு 51,460 கோடி ரூபாய்க்கு மின்சாரம் கொள்முதல் செய்துள்ளது. மத்திய அரசின் மின் நிலையங்களில் இருந்து 19,432 கோடி ரூபாய்க்கும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து 1,905 கோடி ரூபாய்க்கும் புதுப்பிக்கத்தக்க மின் நிலையங்களில் இருந்து 4,281 கோடி ரூபாய்க்கும் குறுகிய கால மற்றும் மின்சார சந்தைகளில் இருந்து 17,754 கோடி ரூபாய்க்கும் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக 7,482 கோடி யூனிட்டுகள் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இதுதான் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றும் லட்சணமா என விடிய அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலம் அருகே பேருந்துகளின் தேய்ந்த டயர்களை விடிய அரசு மாற்றாமல் இருப்பதால் பேருந்துகள் ஓட்டுநர்களின் கட்டுப்பாட்டை இழந்து அடிக்கடி விபத்திற்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆத்தூர் அருகே கல்பகனூர் பகுதியில் சென்ற அரசு பேருந்து எதிரே வந்த வாகனம் மீது மோதாமல் இருக்க அதன் ஓட்டுநர் பேருந்தை இடதுபுறமாக திருப்பியுள்ளார். ஆனால் பேருந்தின் டயர்கள் முற்றிலும் தேய்ந்திருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையை விட்டு விலகி ஓடியது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அரசு பேருந்துகளின் தேய்ந்த டயர்களை மாற்றாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் விடிய அரசின் போக்குவரத்து துறை இனியாவது விழித்துக் கொள்ளுமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனா்.